ஹாய் வெஞ்சர்ஸ், நான் ஜெய கார்த்திக். இப்போ இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் இந்த உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து இன்ஃபெக்டட் ரேட்ஸ் வந்து ரொம்பவே ரேபிட் ஸ்பீடில் ஏறிக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போ எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையுமே பிரேக்கிங் நியூஸாவோ இல்லை ஒரு ஃப்ளாஷ் நியூஸாவோ இருக்கும். அதையும் தவிர்த்து என்ன அப்படின்னா, சாத்தான்குளம் போலீஸ் கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு, தங்கம் கடத்தல் வழக்கு, இந்த மாதிரி தான் சில சில நியூஸஸ் தான் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இந்த கொரோனா வைரஸோட கவரப்பை தாண்டியும் அதை வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸஸ் தான். அதாவது சாரி, சின்ன சின்ன நியூஸஸில் சின்ன சின்ன அளவில் தான் அவங்க வந்து வெளியே விட்டுக்கிட்டு இருக்காங்க நியூஸ். ஆனால் கேரளாவில் ஒரு 14 வயது மாணவி தன்னால் ஆன்லைன் கிளாஸ் அஃபோர்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் நம்ம யாருக்கா தெரியுமா? தெரியாது. இந்த மாதிரி நிறைய வந்து சூசைட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டூடெண்ட் சூசைட் இன்க்ரீஸ்ட் இன் லாக்டவுன், கொரோனிக் சூசைட்ஸ் ட்ராவல் இந்த டாபிக். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதான், 14 வயது மாணவி, கேரளாவில் 14 வயது மாணவி. அவங்க அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னால் வந்து இந்த ஸ்கூல்ஸை கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியாது, அதை வாங்குற அளவுக்கு எங்கள்கிட்ட ரெவென்யூ இன்கமும் கிடையாது. ஸோ அதனால் எங்களால் இப்போ ஆன்லைனுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியல, ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியல, நாங்களே ரொம்ப ஏழ்மையில் இருக்கோம், கவர்மெண்ட் கொடுக்குற ரெவென்யூ சாரி ரிலீஃப் ஃபண்டில் தான் நாங்களே வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம், இதில் எங்கள்கிட்ட எப்படி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை ரிட்டர்ன் ஆட் எதிர்பார்க்கலாம்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் படிக்க நினைச்சும் படிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியாத தன்னோட வறுமையை நினச்சி ரொம்ப அழுதுருக்காங்க அந்த மாணவி. சாரி, அவங்க நேம் எனக்கு வந்து தெரியல. அந்த மாணவியோட மன வலி வந்து நம்ம எல்லாருக்கும் புரியும். ஏன்னா படிக்கிறோம்னு ஆர்வம் இருக்கிற எல்லாத்தையுமே பணம் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. கடைசியில் அவங்க எடுத்த கையில் எடுத்த ஒரு முடிவாக என்ன அப்படின்னா, சூசைட் தான். சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அவங்க அப்பா வந்து சொன்னார், நான் எப்படியே கடன் வாங்கியாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனோ இன்டர்நெட்டோ என்ன கழுதையோ அதை நான் வாங்கி கொடுத்துருந்தேனே, என் பிள்ளை எனக்கு உயிரோடு இருந்திருக்கும்லான்னு அவங்க அப்பா இன்னைக்கு கழுகுறாரு. அந்த நியூஸ் வந்து நம்ம நியூஸ் சேனல்ஸில் வந்து அவ்வளோவா பரவவே இல்லை. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 வந்து சோசியல் மீடியாஸ்லேயும் என்ன ஒரு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா, சின்ன சின்ன நியூஸஸ் தான் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய நியூஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜன் ஃபினிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ்னு ஒரு ஹேஷ்டாக் வேறு பரவிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை அதையும் தவிர்த்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, அந்த மினிஸ்டர்ஸ்க்குலாம் கொரோனா வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து பரவிக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாஸ்லையும் சரி நியூஸ்லையும் சரி. இதையும் தவிர்த்து இந்த மாதிரி நியூஸஸ்லாம் பரவலை அப்படின்றது தான் நம்பர் 2 சோசியல் மீடியாஸ்லையும். அதுக்கடுத்து அந்த மாதிரி ஒரு பெண், ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப நமக்கு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப பாவம் அப்படின்னு தான் நினப்போம். இதையும் தவிர்த்து லூதியானால, அதாவது நார்த்தன் சைட், அதை வந்து நம்பர் 1 சொல்லி நம்பர் 2 லூதியானால வந்து ஒரு ஃபைனல் இயர் ஃபார்மல் ஸ்டூடெண்ட், அவங்க பேர் வந்து சஹில் ஹரோரா, ஷாஹில் ஹரோரா. அவங்க அப்பா பேர் வந்து ஹீரா லால் அவங்க அப்பா பேர். அவங்க அப்பா வந்து சொல்கிறார் நியூஸ் சேனல்ஸ்க்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு, என் பையன் வந்து ஃபைனல் இயர் இந்த நம்ம எம்பிபிஎஸ் மாதிரி ஃபார்மாக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு, அவர் வந்து நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தார், ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்காக ரொம்பவே காத்துக்கிட்டு இருந்தார், வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார், ஏன்னா என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்க போகிறோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் குடும்பத்திலேயே அவர் வந்து வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிச்சு நல்லா பார்த்துக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் இருந்தார். பட் அவரோட இந்த ஆர்வத்துக்கு தடை போடுற மாதிரி கொரோனா வைரஸ் COVID-19 லாக்டவுன் வந்துச்சு. இந்த லாக்டவுன்னால எக்ஸாம்ஸ் வந்து அப்படியே போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுலேயே ரொம்ப டிப்ரெஷனில் இருந்த என்னோட பையன் வந்து, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் யார்டையும் சரியாக பேசலை, எதுவும் பண்ணலை, நம்ம ஒரு நாள் எதார்த்தமே ஒரு ரூமை திறந்து பார்க்குறப்ப தூக்கு போட்டு தொங்கிட்டு இருந்தான், இஸ் டெட் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பா லால் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாருன்னு நமக்கு இதிலிருந்தே தெரியும். அவங்க அப்பா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் அது, அவர் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தாரு, அந்த லாக்டவுன்னால் எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆனதை நினச்சி ரொம்ப டிப்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் இன்சிடெண்ட். தேர்ட் இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பியில், அதாவது மத்திய பிரதேசில், 14 வயசு பையன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸால் படித்து ஆன்லைன் கிளாஸ்ன்ற ஒரு ப்ரெஷரால் சூசைட் பண்ணிக்கிறான். ஃபோர்த்து பார்த்தா 9th ஸ்டாண்டர்ட் கேர்ள், எங்கன்னா அதுவும் நார்த்தன் சைடு தான். எதுக்குன்னா இந்த மாதிரி தான் அதே ப்ரெஷர் தான், இல்லை டீச்சர்ஸ் வந்து ரொம்பவே திட்டியிருக்காங்க, நீ வந்து ரொம்ப இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ்லேயும் டீச்சர்ஸ் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து, இது வந்து 5th நான் சொல்ல போகிறது, பேரண்ட்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் எடுக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணதுனால ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து அந்த எப்படி சொல்கிறது, நம்ம இந்தியாவில் வந்து மர்டர்ஸ் வந்து இந்த லாக்டவுனில் கம்மியாக இருக்குது, பட் சூசைட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம நியூஸ் சேனல்ஸ்கிட்ட வந்து
கிட்டத்தட்ட யாருமே ரிப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாருமே கோவிட் நைன்டீன் சாத்தான்குளம் போலீஸ் கேஸ், இந்த மாதிரி தங்கம் கடத்தல், இன்னொன்று ஒரு ரவுடி என்கவுண்டரில் சுட்டு கொண்டிருக்காங்க, இந்த மாதிரியான நியூஸ் தான் அவங்க தேடி போகிறாங்களே தவிர இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிற நியூஸ்லாம் நம்ம கிடைக்கிறது இல்லை. அதுதான் மெயின் காரணம். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களோட பையனோ பொண்ணோ நீங்கள் அவங்கள வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே நீங்கள் வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நியூஸஸை வந்து நியூஸ் சேனல் பரப்பாததுனால தான் இந்த இத்தனை சூசைட்ஸ் வந்து நடந்திருக்கு. நம்ம கத்தி படத்தில் விஜய் சார் வந்து பேசுவார், இந்த பிரஸ்டெல்லாம் பேசுவார், புள்ளி விவரம்லாம் சொல்லுவார், 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அந்த ஸ்டைலில் தான் இருக்க போகுது. நியர்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 28 சூசைட்ஸ் நடக்குது, ஸ்டூடெண்ட் சூசைட்ஸ். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணிக்கிறான். இப்படி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 28 ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நியர்லி வந்துடும். ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24,383 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து ஃபைல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் நமக்கு வந்து வெளியே தெரியறது இல்லை. ஈவன் இப்போ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில், டுடேஸ் நியூஸ் பேப்பர் July 11 நியூஸ் பேப்பரில் வந்து இங்கிலாண்டோட பிரின்ஸ் சார்லஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவோட டெவலப்மெண்ட் ஸ்டேட்டை பார்த்து நம்ம எல்லா இந்த உலக நாடுகள் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதுக்கு அப்படின்னா, அங்கே வந்து ஒரு மாநாடு நடந்திருக்கு, இந்த இந்தியாவோட பெருமையெல்லாம் பற்றி பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்க போல அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண பிரின்ஸ் சார்ல்ஸ் வந்து இந்தியாட்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இந்த இடத்துல குறிப்பிடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து, வெளிநாடுகளில் வந்து இந்த ராபரியாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் வெஞ்சன்ஸ்னால நடக்கிற மரணங்கள் ரொம்பவே அதிகம், மர்டர்ஸ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் அப்படிப்பட்ட மர்டர்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வெளிநாடுகளில் வந்து சூசைட்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா அங்கே சூசைட் பண்ணால் ஃபைன் வந்து போடுவான், சூசைட்ஸ் ரொம்ப கம்மி. அங்கே இருக்கிற எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் நம்ம நாட்டில் வந்து ஸ்டூடெண்ட் சூசைட் தான் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட் சூசைட்டில் வந்து நம்ம இந்தியா வந்து டாப் ஃபைவ்ல வந்துருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எஜுகேஷனல் சிஸ்டம் தப்பாக சொல்லலை, இப்போ எல்லாமே மாற்றிருக்காங்க, ஒரு நல்ல அஃபோர்டபுளாக கொண்டு வந்திருக்காங்க, எல்லாமே ப்ரீஃப் அண்ட் எக்ஸ்பிளைண்டாக இருக்குது, நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃபார் கவர்மெண்ட் ஃபார் தட் ஃபெசிலிட்டி. ஆனால் இப்போ இருக்கிற எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் வே பாத் மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க. டீச்சர் தான் கிளாஸில் ஆதிக்கம் செலுத்துவாங்க, ஸ்டூடெண்ட் வந்து அமைதியாக டீச்சர் சொல்கிறதுக்கு கண்ட்ரோலாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் தான் இதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ இதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்லி மோட்டிவ் வந்து இல்லை எஜுகேஷனல் சிஸ்டமில் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் இப்போ அதான் நம்ம வந்து உலக நாடுகள் வந்து இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பிரசிடென்ட் சாரி பிரின்ஸ் சார்லஸ் சொல்லியிருக்காரு. அதே சமயம் நம்ம இந்தியா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத வெளிநாட்டிலேருந்து கற்றுக்கணும் அப்படின்றத என்னோட மோட்டிவ். ஏன்னா இப்போ சூசைடுன்றது வந்து எல்லாத்துக்கும் முடிவு கிடையாது. ரீசெண்டாக இறந்து போன ஆனரபிள் ஆக்டர் சுஷாந்த் சிங் ரஜ்பூத் அவர் ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாருன்னு எல்லாருமே கண்டிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சூசைட்ஸ் வந்து யாருக்குமே தெரியறதில்லை, யாருக்கும் தெரியப்படுத்துறதும் இல்லை. மீடியா சேனல்ஸோட தப்பு இது மொத்த மொத்தமும். அதனால தான் இந்த டாபிக் நான் மெயினாக எடுத்திருக்கேன். இதுக்காக நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். ரிசர்ச் பண்ண நமக்கு தோண்ட நிறைய கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது, ஊற்று மாதிரி அது ஊறிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த லாக்டவுனில் மட்டுமே 4 சூசைட் கேஸ் ஃபைல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றவங்க மனசு எப்படி இருக்கும்னு அவங்க நினச்சி பார்க்காம தன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி இது பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கைன்றது ஒரு வழி பார்த்தது இல்லை, அதில் பல வழிகள் இருக்குது. நம்ம ஒரு வழி அடைஞ்சிருச்சுன்னா மிச்சம் இருக்கிற வழிகளில் வந்து நம்ம எப்படியாவது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொன்று அதான் ரீசெண்டாக சொன்ன ஒரு நியூஸ் தான், பேரண்ட்ஸ் இன்ஜினியரிங்கை கம்பல் பண்ணதுனால ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நம்ம பெத்த பிள்ளைங்க வந்து இந்த தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிறந்தோடனே முடிவு பண்ணிடுவாங்க. லைக் நண்பன் படத்தில் ஸ்ரீகாந்த் சாரோட கேரக்டர் அப்படி தான் இருக்கும், வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தப்பு தான் இங்கே பல பேரண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட பிள்ளைகளோட கனவை வந்து அவங்க யாருமே நினைக்கிறது இல்லை. இதை நான் முன்னாடியே இந்த நியூ இயர்க்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டேலண்டட் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு, அதிலே நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோலேருந்து நான் பேரண்ட்ஸுக்கு சொல்கிற முக்கியமான அட்வைஸாக என்ன இருக்கும் அப்படின்னா, பெற்றவங்க தான் நம்ம சொல்கிறதான் பிள்ளைங்க கேட்பாங்கன்னு இல்லை, பிள்ளைங்களோட கனவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் மரியாதை கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்கள்ட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து உங்கள் கனவு என்னடா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அவங்க மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே கொட்டி உங்கள் மடியில் போட்டுருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இந்த திறமை இருக்குதுன்னு தெரியும். ஸோ தயவு செஞ்சு பெற்றவங்க வந்து பிள்ளைங்க வந்து இப்படி ஆகணும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் பிள்ளைகளோட வாழ்க்கையுமே ஒரு தவறான பாதைக்கு கொண்டு போகுது, உங்கள் வாழ்க்கையிலையுமே ஒரு இதை கொண்டு வந்துடும். கடைசியில் பிள்ளைங்களே சொல்லிடுவாங்க, உங்களால் தான் நான் என்னோட எனக்கு பிடிச்ச துறையில் வந்து நான் வந்து சாதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் டு யுவர் சில்ட்ரன்ஸ் ட்ரீம்.
உங்க பிள்ளைகளுக்கு என்ன படிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க, அவங்களுக்கு என்ன வருதுன்றத பாருங்க. அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை வந்து நீங்க அப்படியே ஊற்று ஊறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஊற்று நீங்க வந்து சரியான முறையில வந்து நீங்க பராமரிச்சிங்க அப்படின்னா அவன் வருங்காலத்துல ஒரு இந்த உலகமே அறியிற ஒரு ஜெம்மா மாறுவான். அந்த உலகத்துல அவன் அவன் தான் அப்படின்ற ஒரு அளவுக்கு ஒரு கிரியேஷன் உண்டாக்கிட்டு போயிடுவான். லைக் அப்துல் கலாம் சார், ஹாரல்ஸ் யாரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்கள் மாதிரி இவங்க தான் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு அவன் வந்து தன்னோட திறமையை மொத்தமா வெளிக்கொண்டு வந்து சாதிச்சுட்டு இந்த மண்ணை விட்டு போவான். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் ஒரு பேர் வந்துடும் கடைசியில. இது வந்து எல்லாருமே சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் தான் காரணம், உங்களால் தான் என்னோடய வாழ்க்கையில் நான் என்னோட கனவை அடையலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத நான் காதால் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிலைமை வந்து பேரண்ட்ஸ்க்கு வர வேணாம்ன்றது தான் என்னோடய தயவு செஞ்சு கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் சூசைட்ஸை தடுக்கிறதுக்கு மென்டல் கேர், மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்ட் வந்து நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். 2017 பார்லிமெண்ட்டில் இந்த லா பாஸ் ஆகி 2018 ஜூன் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு, அதாவது நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த லா வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேசுங்க. யாராவது டிப்ரெஷனில் இருந்தாங்க அப்படின்னா மனசு விட்டு பேசுங்க. லவ் ஃபெயிலியரோ இல்லை வேறு ஏதோ ஏதோ சிம்பிள் ரீசனாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் தரக்கூடிய விஷயமா இருந்தது அப்படின்னா மனசு விட்டு பேசுங்க. அவங்களோட அவங்கள டைவெர்ட் பண்ணுங்கள், உங்கள் பக்கத்துக்கு உங்களை இழுத்து கொண்டு வாங்க. அந்த சூசைன்ற ஒரு விஷயம் வந்து தயவு செஞ்சு முடிவாகவே அமையாது. ஸோ ப்ளீஸ் டாக் டு எவ்ரி ஒன் இன் யுவர் நெய்பர்ஹுட்டாக இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தயவு செஞ்சு மனம் விட்டு பேசுங்க. அப்படி பேசுகிறதுனால அவங்க மனசில் இருக்கிற வழிகள்லாம் தீர்ந்துடும். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய கருத்து. சூசைட் இஸ் நாட் அட் ஆல் சொல்யூஷன் ஃபார் அவர் லைஃப். நம்ம செத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் தெரியாது, பட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஒரு மன உளைச்சலை தரும். வாழ்க்கை முழுக்க அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வழி அவங்க மனசை விட்டு போகவே போகாது. சிச்சோரே படத்தில் சுஷாந்த் சிங் ராஜ்புட் சொன்ன கருத்து தான் இது. ஸோ இந்த லாக்டவுனில் பார்க்க வேண்டிய முக்கியமான படம், யாராவது பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்கள். அதர் லாங்குவேஜ் மூவின்னு பார்க்காதீங்க, சப்டைட்டில் வச்சாவது பாருங்கள் தயவு செஞ்சு. ஸோ இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு மூவி. அது வந்து இந்த மாதிரி சூசைட் முடிவெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நியூஸ் நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஸோ எனக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து நீங்கள் லீவ் பண்ணால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணார், இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடு, வாட்ச் கட்டிட்டு நீட்டாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணார். ஸோ ஐ எம் ஃபாலோயிங் இட் இஸ் அட்வைஸ். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட், அண்ட் உங்களை அடுத்த தொடர் பார்க்குறேன். அவெஞ்சர்ஸ் பாய்.